வணக்கம், நான் தேவேந்திரன் பேசுறேன். வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்கள்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் நேத்தே சொல்லியிருந்தேன், யூஎஸ் மார்க்கெட்டுடைய எலெக்ஷனால நம்ம மார்க்கெட்டுங்கள்லாம் எப்படி இருக்கும் அடுத்த வாரம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுக்கப்புறம் புதிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நவம்பர் 8 உங்களுக்கே தெரியும் நான் ஈரோட்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க மெயிலில் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க, முதல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதுவாக நான் சொல்லிட்டு வரேன், மார்க்கெட்டில் எவ்வளோ சேஃப்டியாக என்ன ட்ரேட் பண்ணுறது எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 8 ட்ரேடிங் டேஸ் கூட கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இங்கே நம்ம என்ன வெயிட் பண்ணலாம், இது பயமுறுத்துறதோ இதுவோ இல்லைங்க, கேர்ஃபுல்லாக பிஃபோராக சாரா நம்ம இருக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் அமெரிக்க தேர்தல் முன்னிட்டு அப்படின்னு ஒரு நியூஸுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமெரிக்கா தேர்தலால் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அறிவிப்பாங்க அவங்களுடைய கட்சி ஒவ்வொருத்தரும். அதில் இப்போ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை, அதாவது அமெரிக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஊக்கத்தொகையை அறிவிச்சாங்கன்னா அது கண்டிப்பாக டாலரில் பிரதிபலிக்கும். டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக, இல்லை டிக்ரீஸிங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கோல்டுடைய ரேட் ஏறும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஒரு கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஸோ அதால் முதல்ல நான் தங்கத்தை பற்றி சொல்லிடுறேன். கோல்டு அவுன்ஸில் 1930 அந்த லெவலை கொஞ்ச நாளாக அவங்க பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏற முடியல. லோ வந்தால் தங்கத்தில் 1800 வரைக்கும் லோ வரலாங்க. ஸோ அது ஒரு லெவல். மேலே வரதா இருந்தால் 2085, அதாவது அந்த பழைய ஹை கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ அதால் நான் கமாடிட்டியில் சொல்கிறேன் தெளிவாக, இந்த இடத்துல பை பண்ணுறது கரெக்டான்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா 46,000 அந்த ஜூன் நல்ல ஜூன் அங்கே வந்தால் வாங்கலாம். சப்போஸ் இங்கே செல் அடிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கான தருணம் இது கிடையாது, ஏன்னா ஏறியும் போகலாம், ஏன்னா எலெக்ஷன் இது. அதால் யாராவது எனக்கு காசு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தங்கத்தை கோல்டை கமாடிட்டியில் இந்த இடத்துலையே 50,000 மேலேயே நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒரு லாட் பணம் இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க. இல்லைன்றவங்க 46,000 ஜூனெல்லாம் பார்த்தீங்களா கண்டிப்பாக பை பண்ணலாம், நீங்கள் உடனே வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வருங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தங்க கோல்டை சொன்ன மாதிரி தாங்க, யாராவது ரிஸ்க் எடுக்கிறோன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல பை பண்ணிக்கலாங்க. ஏன்னா எப்படியும் 50,000 கிட்ட சில்வர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அந்த ஜூனில் வரும்போது வாங்குறது பெட்டர். மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஹை 72,000 வரைக்கும் மேலே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் சில்வரில் இருக்கும். எப்படி கோல்டில் வந்து ஒரு பெரிய மூமெண்டம் இருக்குமோ அதே போல் சில்வர்லேயும் மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி. கரன்சியும் செல்லை திங்க் பண்ணாதீங்க. 72 பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப அடுத்தது 70 அந்த ஜூன்லாம் ரெண்டு இடத்துல பை பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ யூஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி தங்கத்தில் கோல்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றதை சொல்லிட்டேன், சில்வரை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். கரன்சி யாராவது ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல வாங்குங்க, இல்லைன்னா கோல்டாக இருந்தால் 46,000, சில்வராக இருந்தால் 50,000, அதுக்கப்புறம் கரன்சியாக இருந்தால் 72. சப்போஸ் இந்த லெவலுக்கு வராமையும் ஏறிடலாம், அதுவும் நடக்கலாம், ஏன்னா எலெக்ஷன் எப்படி உனால் ஏறலாம். அதால் தெளிவாக சொல்லிட்டு எனி டவுட்டாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் மெயிலையும் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்போ யூஎஸ் எலெக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன ஒன்று வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் கட்ட கொரோனா பரவலால் ரொம்ப இதுவாக இருக்குது, விஸ்வரூபமாக எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஸ்வரூபம் எடுத்ததால் மொத்த உலக நாடும் பெரும் நெருக்கடியில் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு வார்னிங் விட்டுருக்காங்க. அதாவது உலகத்துக்கே யாருமே வந்து கொரோனாவை வந்து இப்போ பெருசாக எடுத்துக்கல, அதால் சாகரக்கூடிய இறப்பு விகிதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதான் ஒவ்வொரு நாட்லேயும். ஸோ அதால் நாங்கள் வந்து நவம்பர் டிசம்பரில் எதிர்பார்த்தோம் இரண்டாம் லெக்கு, ஆனால் இப்பயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பெரிய வார்னிங் கொடுக்குறாரு WHO.
சோ இப்ப அதால என்ன ஆகுதுன்னா அவர் திரும்பவும் என்ன சொல்றாருன்னா திரும்பவும் லாக்டவுன் பண்ணுங்க உலக நாடுகள் கிட்ட அவர் கேட்கறது திரும்பவும் லாக்டவுன் பண்ணுங்க ஸ்கூல்லாம் எதுக்கு திறக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு நியூஸ் சொன்னோம், யூரோப் எல்லாம் திருப்பி ஒரு லாக்டவுன் பண்றதுக்கான முயற்சியில இருக்காங்கன்னு, அது திரும்ப நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த WHO ரிப்போர்ட் இருக்கு. இது இங்க மட்டும் இல்லைங்க, US வர வாய்ப்பு இருக்கு, ஏசியன் கண்ட்ரிலயும் நம்மளுக்கும் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு லாக்டவுன் கொரோனாவால பெரியது வந்தா அது கண்டிப்பா மார்க்கெட்டை பாதிக்கும். அதாலதான் இந்த நியூஸ US எலெக்ஷனோட சேர்த்து சொன்னேன். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ US எலெக்ஷன்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 3 தடவையா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் சந்திச்சு பேசுறது முடிஞ்சிருச்சுங்க நேத்தோட. அதுல பாத்தீங்கன்னா 3 தடவையும் பெரிய அளவுக்கு நல்லா பேசியிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜோ பிடன் தான். இவர் மற்றவங்களை குறை சொல்றத மட்டும்தான் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். ஸோ மற்றபடி அவர் பெரிய ப்ரூவ் பண்ற மாதிரி எதுவும் சொல்லுங்க, ஆனா இவர் ப்ரூவ் பண்ற மாதிரியும் வாக்குறுதிகளும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அதான் ஜோ பிடன் சொல்றாரு, அமெரிக்க அதிபராக வெற்றி பெற்றால் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காருங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து இந்திய வாழ் மக்களுக்கு ஆதரவு சப்போர்ட் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா கமலா ஹாரிஸ் தான் துணை இதுவா அவர் போட்டியிடறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுவும் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் இதுவரை 50 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் வாக்களித்து உள்ளனர், ஆல்ரெடி வாக்களிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து தபால் மூலமா போடுறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு கொரோனாவால எங்க கரெக்டா நவம்பர் 3 நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான ஸ்டெப் போயிட்டாங்க. ஸோ இப்போ இதுதாங்க நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்லயும் சரி குளோபல் மார்க்கெட்டும் எப்படி இருக்கும் இந்த ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ட்ரம்ப் வெற்றி அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் நல்லபடியா போகுங்க, டவ் ஜோன்ஸ் எல்லாம் பெரிய லெவலுக்கு மேல போகும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அது உடனே நடக்குமான்னு கேட்டா இல்ல, மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்துவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டவு ஜோன்ஸ் 28,300 இருக்கு. ஸோ அதோட லைஃப் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 29,400 சம்திங் தான் இருக்கும். ஸோ 1,000 பாயிண்ட் தான் பிஹைண்டில் நிற்குது டவு ஜோன்ஸ். இப்போ US எலெக்ஷன் வந்து இன்னும் 1 வீக் கழிச்சு நடக்க போகுது. அந்த டைம்ல இதே நியர்ல டவு ஜோன்ஸை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா பெரிய மூமெண்டம், அப்படி ட்ரம் ஜெயிச்சிட்டார்னா பெரிய மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30,000 கட் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அங்கேயே பெரிய ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா, ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லை அதிகம் தாக்குப்பிச்சு அந்த மார்க்கெட் ஏறுதுன்னா 32,000 to 33,000 அவ்வளோதாங்க பெரிய ஸ்கேல இருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் வந்துடும், கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டை திங்கள் செவ்வாய அந்த ஊரில் இறக்கிறாங்க திங்கக்கிழமையை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 to 26,000 டவு ஜோன்ஸ் முன்னாடியே இறங்கியிருந்தா திரும்பவும் அது ஒரு 2,000 ரூபாய் ஆயிட்டு, அதாவது ட்ரம் ஜெயிச்சா மேலே ஏறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதாவது அதுக்காக தான் நான் சொன்னேன், முன்னாடியே கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி முன்னாடி கரெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா ட்ரம் ஜெயிச்சாருன்னா அழகா மேலே ஏறி 4,000 பாயிண்ட் கூட 5,000 பாயிண்ட் கூட காட்டுவாங்க, இருக்கிற இடத்துல இருந்தே பெருசா ஏறாது. சப்போஸ் ட்ரம் தோக்குற ஸ்டேஜில் இருக்காரு, அப்போ மார்க்கெட் 29 சம்திங்கில் இருக்க அவர் தோத்துட்டார் அப்படின்னா அங்கேருந்து கீழே விழுறதுன்றது நம்ம கணக்கே பண்ண முடியாதுங்க. 4,000 to 5,000 பாயிண்ட் வரைக்கும் கூட கீழே விழலாம், இல்லை 2,000 பாயிண்டோடு கூட நிறுத்தலாம், எப்படி வேணாலும் போடுவாங்க, ஆனால் இப்படி ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். அதால் நல்லா புரிஞ்சுக்கங்க, அன்னைக்கு திங்கக்கிழமை US மார்க்கெட் முடிகிற அந்த நம்பரில் வச்சு தான் மறுநாள் அது எந்த அளவுக்கு மேல போகும் எந்த அளவுக்கு கீழே போகும்ன்றத நம்மளால சொல்ல முடியும். ரெண்டாவது, எப்பவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவரு ஜெயிக்க போற மாதிரியான நியூஸ் இருந்தா முன்னாடியே கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து பெருசா தூக்கிட்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அழகா அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு கொஞ்சம் மேல ஏறி கூட வர வச்சுட்டு முன்னாடியே கூட 30,000 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க டவு ஜோன்ஸ்.
ஏன்னா வரப்போறான்னு கூட மேலே ஏற்றிட்டு டக்குன்னு அது ஏதாவது ரிசல்ட் மாறுச்சுன்னா அங்கேருந்து அடித்து 25 கிட்ட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளையும் தேடுவாங்க. இதுதான் நடக்கும். ரெண்டாவது, அந்த ஊர் மக்கள் நிலைமை மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு தாங்க ஆதரவு அளிப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு மார்க்கெட் மேலே ஏறினது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். ஸோ அப்படின்னும் போது அவர் பொருளாதார சீர்திருத்தங்கள் ரொம்ப பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்லலாம் ஜோ பைடன் வந்து ஜெயிச்சிடுவாருன்ட்டுன்னு. ஆனால் அது எப்படி வேணாலும் மாறலாம். சப்போஸ் ஜோ பைடன் ஜெயிச்சா மார்க்கெட் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இறக்க விட்டுட்டு ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணிட்டு திரும்பவும் மேலே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க தேடலாம். ஸோ அதால் ரொம்ப குருஷியலான ஒரு இதுவாக இருக்கும். அதே சமயத்தில் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலுடைய ரிசல்ட் வந்து ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்தால் அது கண்டிப்பாக மார்க்கெட்டை பாதிக்கும். இப்போ எப்படி அங்கே அப்படி இருக்குதோ அதே சுச்சுவேஷன் தாங்க நம்ம இந்தியாலையும். சப்போஸ் ஈக்குட்டி, ஐ மீன் நான் சொல்கிறது வந்து நிஃப்டி பெரிய லெவலுக்கு அங்கே மார்க்கெட் ஏறிச்சுன்னா, யூஎஸ் மார்க்கெட் நம்ம நிஃப்டி 12,500 13,000 தாங்க ஸ்கேலே இருக்குது. அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. அவங்க என்னதான் அங்கே பெருசாக ஏறினாலும் நம்ம நிஃப்டி இந்த ஸ்கேல்குள்ளே தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது, நமக்கு ஃபெஸ்டிவல் சீசன் தீபாவளி. ரொம்ப பேர் இதை வாட்ச் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. பொதுவாக மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க மார்க்கெட்டில். அதாவது இங்கிலீஷ் யூரோப் யூஎஸ்லாம் வந்து ஜனவரி 1 டிசம்பர் 31 அது அவங்களுடைய அகாடமிக் இயராக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் ரெண்டு விதமான ஒரு இது போயிட்டுருக்கோம். என்னென்னா தீபாவளி டு தீபாவளி கணக்கு பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக மார்க்கெட்டை தீபாவளி டைமில் மோஸ்ட்லி மேலேயே வச்சுருந்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இறக்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதோ இல்லை அந்த இடத்துல ஒரு ஹை காட்டணும்னு சொல்லி நிற்கக்கூட நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தீபாவளின்றது ஒரு நியூ இயர் கணக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமில் எப்படி மார்க்கெட் இருக்குது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுன்றதை நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது என்ன பார்ப்போம்னா, நம்ம இதிலே ஏப்ரல் 1 மார்ச் 31 அந்த டைம்லேயும் மார்க்கெட்டுங்க கிராஷ் ஆகி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம மார்க்கெட்டை பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு இதில் நடக்கும் போதும் கண்டிப்பாக அந்த வீட்டு குரூப் உங்களுக்கு இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் நியூஸாக கண்டிப்பாக சொல்லுவேன். எந்தெந்த இது இருக்குன்னு இப்போ தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஊர் மார்க்கெட் முன்னாடியே கரெக்ஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் உடைய மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்குங்க. அப்படி கரெக்ஷன் கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெவல் நான் சொல்லிட்டேன் 11,500 அடுத்த வீக் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கேயும் மார்க்கெட் நிற்கலைன்னா 11,250 ஸ்ட்ராங் இல்லைனா 10,800 இது தாங்க ஸ்கேல். மேலே போகிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் லெவல் 12,050 அதுக்கப்புறம் தாங்க 12,050 மேலே பெரிய லெவல்னா 12,200 அதுக்கப்புறம் 12,500 இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆனால் தான் அதுக்கு மேலே பயணிக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சொல்லிட்டேன் 26,800 அந்த லெவலை ஸ்ட்ராங்காக நின்னால் மட்டும்தான் மேலே 28 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி அந்த லெவல்லாம் ஸ்ட்ராங் பண்ணனா இப்போ அடுத்த வாரம் 25,000 இந்த ஜூனே கடக்க முடியலன்னா அவங்க கண்டிப்பாக கீழே இறங்கி முதல் லெவல் 23,000 ஸ்ட்ராங் இல்லைன்னா 22,000 அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அடுத்த வாரத்துக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ரேஞ்ச், நிஃப்டி ரேஞ்ச் அப்பர் சைட் 12,200, லோயர் சைட் 11,500, பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் அப்பர் சைட் 25,500, லோயர் சைட் 23,000 தெளிவாக காட்ட நோட் பண்ணிக்கங்க. இதுதான் அடுத்த வாரத்துக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய ரேஞ்சாக இருக்கும். ஆனால் எலெக்ஷன் பேஸ்ன்றதால இதில் சில மாற்றங்களும் கிடைக்கலாம். அதால் டெய்லி நான் பேசும் போதும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவலில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்க, இதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட்ஸ்லேயும் மெயிலையும் கேளுங்க, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்க, நாளைக்கு வந்து இன்னும் என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்றத பற்றியும் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸும் மண்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல் அதுடைய நுணுக்கங்கள்ன்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க, வீடியோ குரூப்ன்றது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், யாராவது ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதா தான் உங்களை அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள்.
சப்போஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெயிலையும் கமெண்ட்ஸ்லையும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்துலேயும் வந்து போய் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.